மீதி எல்லாம் என்ன? மீதி எல்லாம் வந்து உடல்ல மூன்று உடல்களா வேற கிடக்கு. எது அன்னமயத்தினால சாப்பாடுனால கட்டப்பட்ட இந்த ஸ்தூல தேகம், அப்புறம் மனம் புத்தின்றத சூக்ஷ்ம தேகம், அப்புறம் அடிப்படையா நான் அறியாமையை கொண்டே எழுதுது பிரதிபலிக்கப்பட்டவைகள், பதிந்துள்ளவைகளையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து எழுந்து விவகரிக்க போகின்றது. இப்படி வந்து மூன்றும் சேர்ந்து களத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போறதுல இவன் மாறி மாறி அந்த ஜீவத்தன்மை என்ன ஆகுது, எங்கெங்கயோ எரிக்கிறது. புத்தியில கொஞ்ச நேரம் வயாசம் பண்றது, அதுக்கப்புறம் மரத்துல எண்ண ஓட்டங்கள்ல பொங்கி பொங்கி எழுது, அதுக்கப்புறம் இந்திரியங்கள் மூலமாக விவகாரங்கள்ல போய் ஈடுபடுறது, கர்மாக்கள்ல பிசிக்கல் பாடியை ஈடுபடுத்தி ஐயோ நான் நொந்தேன், எனக்கு வலிக்கிறது, நான் ரொம்ப நேரமா வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், களைத்து போயிட்டேன், புரியுதா, எனக்கு வேண்டியது எதுவும் கிடைக்கிறது இல்ல, அப்படி இப்படின்னு எனக்கு நான் நொந்து போயிட்டேன். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நானின் தன்மை உணராமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லையா. சோ அவன் பாங்கல அவன் எப்படி சிக்கிக் கொள்கிறான், உணருதல்னா என்ன நடந்துருது ஒருத்தர்கிட்ட, அவர் எப்படி ஜீவன் முக்தி இங்கேயே அடைந்து முழுமையாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனிதனுக்கு, அப்புறம் மிருகங்களுக்கு, வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு எல்லா சயின்ஸ் எடுத்து, அப்புறம் இந்த இது விவசாயம், படிப்பு, பிசிக்ஸ், ராக்கெட் சயின்ஸ், சார்ந்த கலைகள், எல்லா துறையும் எடுத்து, எல்லா துறையும் எப்படி எப்படி போடும், நான் மூலமா உன்னை வந்து நான் கத்துக்கும் பொழுதே ஐயோ இந்த ராகத்தை இப்படி ஆலாபனை பண்ண முடியுமா, இந்த சுரம் இப்படி உச்சஸ்தாய்க்கு போகணுமா, இது இந்த ஸ்தாய்க்கு வரணுமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட படிப்பு, படிக்காதது கூட கூட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். கற்றது கையளவு, அல்லாதது கடல் அளவும், பக்கத்துல பக்கத்துல அறிவும் அறியாமையும் இந்த உலகம் சார்ந்தது. இதெல்லாம் அந்த நான் எழுந்துட்ட நானே வர அறகுறேன், இல்லாத முடிச்சிருந்தே கிடையாது. இங்க பகவான் எப்படி உடம்பு போட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, 16 வயசுக்கு திட்டமா உடம்பு போட்டுட்டு என்னமோ பிராரப்த வசத்தினால துறவுக்கு வந்துட்டு அங்க இருந்துட்டு உலகத்துக்கும் உபதேசிச்சுட்டு தான் மாட்டுக்கு இருந்து தான் தான் சொல்லப்படுதுன்னா உடல்ல இல்ல, என்றைக்கு நாம் உணர்கின்றோமோ அந்த தருணத்தில் இருந்து நம்மளுடைய உடம்பு இந்த உடம்பு கிடையாது, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எண்ணங்கள் எல்லாம் உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது நீ உணர்வு நேரடியா எனக்கு வந்து ஒரு படம் போல காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கோஷத்திலையும் எப்படி எப்படி எல்லாம் தேக்கங்கள் இருக்கு அப்படின்றத மைக்ரோஸ்கோப்ல எப்படி பிரபஞ்ச லெவல்ல மேக்ரோ காஸ்மிக்காவும் பாக்குறேன், மைக்ரோ காஸ்மிக்கா பாக்குற லெவல்ல எங்க நடக்கிறது உணர்வே, அதை அறிந்தால் அறிவதற்கு ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுகிறது. அதை உணர்ந்தால் இனிமேல் உணர்வதற்கு ஒன்றுமே இல்லை, உணர்வு களஞ்சியமாகவே நீங்கள் இருப்பீர்கள். சத்திய பொருளாகவே, நித்திய பொருளாகவே இங்கேயே முக்தி கண்ட தருணத்தில் என்ன முக்தின்னா என்ன, பொய் பொய்ன்னு விழுந்துடும், மிச்ச சொச்சம் இல்லாமல் தனி உருவாக தனி நானாக அதற்கு ஒத்தாசை செய்வது போல என்னுடைய கூட்டங்கள்ல எண்ண கூட்டங்கள் அக்கு வேற ஆணி வேற இல்லாம மனத்தில் நான் ஃபீல் பண்றேன். கண்ணுல என்னமோ பெரிய அறிவு கண், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அறிவு கண்ணுக்கு அந்நியமா அந்த எண்ணத்துக்கு கண்ணு கிடையாது, காது எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல ஒரு புள்ளிக்கும் ஒரு சுய அறிவு கிடையாது. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்துக் கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்றுக்கிரக வாசிகளை பத்திய, அனைத்து பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள் பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன, உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது, இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால
யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சச்சங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.